இது வாட்டர்ல அது லேண்ட்ல அவ்வளவுதான் இது வேற லெவல்ல இருக்க ஃபர்ஸ்ட் பார்ட் விட இது வேற மாதிரி அப்படியே தண்ணிக்குள்ள பூந்து வரும் பாருங்க ஒரு நேத்து பாதி பாதி பேரு ஒரு டால்பின் மாதிரி வரும் வேற லெவல்ல இருக்கும் அதெல்லாம் பார்க்க மஜாவா இருந்துச்சு இது வேற மாதிரி அது நம்ம ஒரு இதுதான் படம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம்ல இது அதுக்கு தாண்டி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நிறைய பேர் கத்துக்கணும் ராஜமௌலியே கத்துக்கணும் நல்லா இருக்கு ப்ரோ சொல்லுவாங்க ப்ரோ சில பேர் பார்த்தா அந்த ஆண்டியும் நல்லா இல்லை சொல்லுவாங்க எல்லாம் பார்க்க முடியுமா எல்லாம் உட்காந்து பாருங்க நல்லா இருக்குது ஆக்சுவலா ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணுன்னா அவ்வளோ வித்தியாசம் இல்லை ஆக்சுவலாக பட் உட்காந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பட் அட்ஜஸ்டபிள் மேனேஜ் பண்ணலாம் செம்மையாக இருக்குது இல்லை இல்லை அது வந்து பாட்டு வந்து கனெக்ஷனே கிடையாது அந்த மாதிரி தான் ஜேம்ஸ் கேமரன் பார்த்து சொல்லியிருந்தாப்புல ஏன்னா அதுக்கடுத்து ஒரு 10 வரைக்கும் அவங்க பாட்டு வந்து பட்ஜெட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்காது இது வந்து வே ஆஃப் வாட்டர் அது மாதிரி இந்த ஃபுல்லாக வாட்டரில் தான் இருக்குது கதை ஃபுல்லாமே அதுக்காகவே தனி ஸ்பெஷல் கேமரா அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார் ஆமாம் ப்ரோ அது லேக் வேறு மாதிரிலாம் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்குது விஷுவல் ட்ரீட் ஓகே இல்லை ஸ்டோரி அந்த ஒரே இதாக தான் இருந்தது நம்ம இது விஷுவலாக இது ஓகேவாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது பிரம்மாண்டமாக இருந்தது அவ்வளோதான் இல்லை அது எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ ஐடியா இல்லை பட் ஒன் அளவுக்கு ஸ்பீட் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போகுது எமோஷனாக போகுது அதை தானே ஃபஸ்ட்டு பார்த்த அளவுக்கு இல்லை பட் செகண்ட் டைம் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கொஞ்சம் லாக் இருக்குது அதுதான் சொல்கிறேன் எமோஷனலாக பாட்டாக இருக்கும் போது அதனால தான் வேற ஒன்றும் ஃபஸ்ட் பாட்டில் ஃபுல்லாக ஆக்ஷனு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போகுது கொஞ்சம் லாக் ஆகி அதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக முடிக்கிறாங்க பிரச்சனை இல்லை ம் அதே ஸ்டோரி தான் பட் இந்த விஷுவல் எஃபெக்டைக்காண்டி அது பார்க்கலாம் நம்ம தமிழ் ஸ்டோரியிலே இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறது அதே பட் அவங்க இந்த விஷுவல் எஃபெக்ட் ட்ரீட்னால நம்ம பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே அந்த விஷுவல் எஃபெக்டைக்காண்டி பார்க்கலாம் ஃபஸ்ட் பாட்டு அப்புறம் எப்படின்னா ஃபஸ்ட் பாட்டு வந்து எப்படி சொல்கிறது அவன் எப்படி அந்த இடத்த நாவியாக மாறுறதுக்கு செகண்ட் பாட்டு வந்து அவன் எய்த்து நிற்கிற மாதிரி ஃபுல்லாக அப்புறம் தேர்ட் பாட்டு இன்னும் ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தேர்ட் பாட்டு ஜேம்ஸ் கேமரானாலே எதிர்பார்க்கலாம் நார்மலாகவே பிரச்சனை இல்லை சரி ஓகே தேங்க் ஒன்று கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பரவாயில்ல வெயிட் பண்ணுறானே வீட்டில் நல்லா இருக்குது தண்ணியில் போகிற சீன் நல்லா இருக்குது நம்ம நார்மலாகவே என்ஜாய் பண்ணுவோம் தண்ணியில் போகிறதுக்கு இப்போ 3D பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது தண்ணி பார்ட் 3 லீட் தெரியல நாங்கள் சீக்கிரமாக வந்ததுனால தெரியல லீட் கொடுத்தா நல்லாயிருக்கும் லேக் அப்படிலாம் இல்லை 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 போர்லாம் அடிக்கல என்ஜாய் கதை புதுசாக இருக்குது நல்லா இருக்கு நல்லாயிருக்கு எனக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல படம் நல்லா இருந்தது ப்ரோ இருக்கு பாட்டு ஒன்று நம்ம பார்த்துட்டு இதை பார்க்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பட் ஓகே தான் ஏன்னா அடுத்த பாட்டும் வர இருக்கிறதுனால ஓகே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சவுண்டும் நல்லா இருக்குது சிஜி நல்லா இருந்துச்சு ஸோ புரியல விஷுவல் சூப்பராக இருக்குது அனிமேஷன்லாம் கேட்கவே வேண்டாம் வேறு லெவல் இவ்வளோ 10-12 வருஷமாக நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான கண்டென்ட் தான் எது ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக ஆக்ஷனெல்லாம் வரலை நமக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து சடனாக ஸ்டோரி வந்து அதனோட ஆக்ஷன் வந்த மாதிரி இருந்துச்சு பட் இதில் அந்த மாதிரி கிடையாது ஃபுல்லாகவே ஸ்டோரியாகவே கொண்டு போய் ஃபைனலாக தான் லைட்டாக ஃபைட் மாதிரி வச்சு மறுபடியும் ஸ்டோரிக்கு தான் லீடு கொடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது பட் ஓகே ஃபுல்லாக பார்க்கலாம் ஒர்த்து தான் படம் ஏ ஆ லீடு இருக்குது லீடு ஏன்னா 3 தான் ஆக்ஷனே வர்ற மாதிரி லீடு கொடுத்துறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நல்லா ஃபைட் பண்ணவர் செகண்ட் பார்ட்டில் ஃபைட்டு வேணாங்கிற மாதிரி கொண்டு போய் பார்ட்டு 3 ஃபைட்டுக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லீட் கொடுத்தே தான் முடிச்சிருக்காங்க ஸோ வில்லனும் கடைசியில் தப்பிஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பார்ட் 3 கண்டிப்பாக இருக்குது நல்லாயிருக்கும் தேங்க்யூ போரிங்லாம் இல்லை நல்லா இருந்துச்சு இடையில போர் அடிக்கிற மாதிரி லைட்டாக போன மாதிரி கிடையாது ஆனால் அதில் ஒரு சின்ன குழந்தை வேறு கொண்டு வந்து காமிக்கிறாங்களா அப்பப்போ லைட்டாக அதோடய சவுண்டே நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக தான் இருக்குது ஃபஸ்ட் அவதார் கொஞ்சம் ஸ்பீடு இது கொஞ்சம் ஸ்லோ 3 3 உட்காந்துருக்கு பட் கிராஃபிக்ஸ் பிக்சரைசேஷன்லாம் சூப்பராக 3D சூப்பராக இருக்குது தேங்க்யூ ப்ரோ ஃபஸ்ட்டு டைம் தூக்கம் வந்து ப்ரோ நைட்டு தூக்கம் தா இல்லை ரெண்டு அடி முடி பார்க்கணும் அப்போ தான் கதையே புரியும் எங்கே போகிறாங்க என்ன கதை என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது யார் எல்லாம் புது புது கேரக்டர்ஸ் ஆகிறாங்க காங்க கடினம் கிடையாது கம்மி அது நல்லா அது நல்லா இருக்குது ஆ 3D நல்லா இருக்குது
அதனால தான் ப்ரோ இருக்குது. ஆனால் கேர்ஸ் ஏ ஏ உள்ள ப்ரோ கேர்ஸ் ரொம்ப கம்மியாகுது வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனால் தூங்கிட்டேன் நடுவில் தூங்கிட்டேன் நான் லாட்சியில் எழுந்திட்டேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. வித்தியாசம் இருக்குது இவங்க என்னென்னா இப்போ ஃபேமிலியாக அவதார்லேருந்து எல்லாரையும் தாக்குறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு த்ரீ டி எல்லாமே. இல்லை ப்ரோ லேக்லாம் அடிக்கல நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் லேக் மட்டும் லைட்டாக லேக்காக இருக்குது மிச்சம் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பார்ட்டு ஒன்னும் ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக போ இருக்கும். பார்ட்டு வந்து லைட்டாக தான் கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங்காக அதான் லைட்டாக இருக்குது அவ்வளோதான். ஆ இருக்குது அவங்க அப்பா வந்து காப்பாற்றிடுவான் அவன் ஸ்பைடர் வந்து அவங்க அப்பாவை காப்பாற்றிடுவான் இருக்கும் ஒர்த்து தானா.